அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சரவணாஸ்ரீ. அல்ஃபா நடத்துகிற மகளிர் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்க டாபிக் பெண் முன்னேற்றத்தில் என் பங்கு. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா ஒரு கிராமம், அதாவது எங்கள் ஊர் வந்து ஒரு கிராமம். அங்கே வந்து நிறைய வந்து இந்த விவசாயம்லாம் பண்ணுவாங்க. நான் 5 வயசுல ஸ்டிக்கர் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது என்ன எல்லாரும் என்ன படிப்பெல்லாம் படிக்க மாட்டாங்க. ஸோ நான் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் வந்து இந்த என்ன மாடு ஓட்டுறதுக்காக குச்சி கொண்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஒரு நான் வந்து நிறைய கப்பு வாங்கும் போது என்னது இது, ஃபஸ்ட்டு கொம்பெடுக்கும் போது மாடு ஓட்ட போறியான்னு கேட்டவங்க என்னது இது அப்படின்னு கேட்டாங்க. அடுத்தது சின்ன கப்பு, கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசு. அம்மாடி, இந்த 5 வயசுல குச்சி தூக்குனா இந்த சரவணாவா இவ்வளோ இது வாங்க ப்ரைஸ் வாங்கினது அப்படின்னு சொன்னாங்க. என்னால் எங்கள் ஊரில் இருக்கிற நிறைய பசங்க வராங்க, முக்கியமாக பெண் குழந்தைங்க நிறைய பேர் வராங்க. ஏன்னா நான் 5 வயசுலேருந்து இப்போ 11 வயசு ஆச்சு, இது வரைக்கும் நான் வந்து அங்கே போகிறேன் இந்த பொண்ணு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்கள் ஊரில் இருக்க எல்லோரும் எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணு அங்கே போய் சேர்க்கணும், நம்ம பொண்ணும் சரவணாஸ்ரீ மாதிரி வரணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. என் தைரியத்தையும் என் தன்னம்பிக்கையும் பார்த்து அவங்களோட பசங்களை தைரியமாக அங்கே அமுச்சு விடுறாங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா காம்படிஷன். இந்த ஃபஸ்ட்டு கலந்துக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஐயோ ரொம்ப நாள் வருதேன்னு. போக போக எனக்கே ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. அடுத்து இந்த காம்படிஷன் ரொம்ப நல்லா இருக்கே, டிராயிங் காம்படிஷன். இப்போ நான் பண்ணுறதை எல்லாருக்கும் சொல்லி அங்கேருந்தோ 6-10 பேர் வந்து தைரியமாக அங்கே வந்து பேசுகிறாங்க, ப்ரைஸும் வாங்குறாங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியை தான் நான் சொல்ல போகிறேன். அவள் வந்து ரொம்ப சுட்டி பொண்ணு, அப்புறம் வந்து அவளுக்கு வந்து இந்த கொஞ்சம் லேசி. நான் பண்ணுறதை பார்த்து அவள் என்ன பண்ணுறா, ஊ இது பண்ணுறாள், நான் கற்றுக்கும் போதே அவள் அப்படியே நான் என்ன பேசுகிறேன்னா அந்த அப்படியே வந்து கற்றுக்கிறாள். இப்போ என் தங்கச்சி எனக்கு ஈக்குவலாக போட்டி போட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்கா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, முன் டயர் அதாவது அந்த காரில் வந்து முன் டயர் எந்த பக்கம் திரும்பி போதோ அதே பார்த்து தான் பின் டயரில் போகணும்னு. அதே மாதிரி எனக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் இதில் வந்து எல்லா எந்த விஷயமான சமையல் போட்டி பார்த்தோன்னா நானும் எல்லாருக்கும் வந்து சொல்லிவேன். இப்போ சிலம்பம் போட்டி பார்த்தோன்னா முடியுமோ முடியாத வந்து கலந்துக்கோங்க, ஜெயிச்சா நான் நல்லது, தோத்தா அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவீங்க, உங்களுக்கு அடுத்து நம்ம நல்லா பண்ண முடியும் அப்படின்னு எஃபர்ட்டு தைரியம் கொடுத்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பெண்களை வந்து நான் சேர்ந்துக்கிற எல்லாத்துலேயும் சேர்ந்துக்க வைக்கிறேன். வளர்ந்து ஒரு நல்ல சிலம்பம் மாஸ்டராக ஆகி இந்த எங்கள் கிராமத்தில் மட்டும் இல்லை எல்லா கிராமத்தில் இருக்க பசங்களுக்கும் ஃப்ரீயாக சிலம்பம் சொல்லி கொடுப்பேன்னு உங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டு வாய்ப்பு கொடுத்த ஆல்ஃபாவுக்கு ரொம்ப 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 நன்றிகள்.